திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் புரட்டாசி மாத இரண்டாவது சனிக்கிழமையொட்டி குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானது எனவும் பூலோக வைகுண்டம் எனவும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. நிலையில் இங்கு புரட்டாசி மாத இரண்டாவது சனிக்கிழமையொட்டி அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனையொட்டி வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்துக்காக ரங்கநாதர் கோயிலில் குவிந்தனர். பின்னர் அவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோயில் நிர்வாகம் சார்பில் முதியவர்கள் வசதிக்காக இருக்கைகள் அமைக்கப்பட்டு இருந்தன. மேலும் வரிசையில் நின்ற பக்தர்களுக்கு குடிநீரும் பிரசாதமும் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மாணவர்கள் உட்பட பலர் காயமடைந்தனர். கன்னியாகுமரி அருகே உள்ள காப்புக்காட்டைச் சேர்ந்த தனியார் பள்ளியின் நிர்வாகத்தினர் காலாண்டு தேர்வு விடுமுறையை ஒட்டி 90க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுடன் சுற்றுலா சென்றனர். இந்நிலையில் குன்னூர் டோல்கேட் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் மாணவர்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அவர்கள் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து குறித்து கானாவிலக்கு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.